சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் ஆறு பேர் கொண்ட அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகளில் கட்சிகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 73 பேரை தனித்தனியாக சந்தித்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி நடந்தது. தொடர்ந்து அதிமுகவின் முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகியோர் வெளியிட்டனர். அதில் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும், ஜெயக்குமார் சென்னை மாவட்டம் ராயபுரம் தொகுதியிலும், சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எஸ்பி சண்முகநாதனும், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனித்தொகுதியில் தேன்மொழியும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். முதலமைச்சர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் 1989, 1991, 2011 மற்றும் 2016 ஆண்டில் 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக போடி நாயக்கனூரில் போட்டியிடுகிறார். 2011, 2016 இதே தொகுதியில் வெற்றி பெற்று பேரவைக்கு சென்றார். மேலும் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாதகம் இல்லாத வகையில்தான் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நேரத்திலும் வந்து இறுதி செய்யப்படுகின்ற ஒரு நிலை உள்ளது. பதவியை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாதகம் இல்லாத வகையில்தான் முதல் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகள் எல்லாவற்றிலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், அதே போல கூட்டணியும் வெற்றி பெற்று 234 தொகுதியும் புரட்சி தலைவருடைய கோட்டை, புரட்சி தலை அம்மாவுடைய கோட்டை என்பதை நாம் நிச்சயம் நிறுவனம். அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ந்து 3வது முறையாக விழுப்புரம் தொகுதியில் களம் காண்கிறார். முன்னதாக 2011 மற்றும் 2016 ஆண்டு தேர்தலில் இதே தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சரானார். இதனிடையே அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆகியவற்றுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் 3 தொகுதிகளும், புதிய நீதி கட்சி 5 தொகுதிகளும் கேட்டிருந்தன. இக்கட்சிகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகள் இடையே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுகவிடம் பாமக அளித்துள்ள உத்தேச தொகுதி பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் முடிவுகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. திமுகவில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்றோடு நிறைவடையும் நிலையில் வேட்பாளர் பட்டியல் வரும் 10ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. வருகின்ற 10ஆம் தேதி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என அவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, மேலிட பொறுப்பாளர்கள் குண்டுராவ் மற்றும் வீரப்ப மொய்லி ஆகியோர் தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய கே எஸ் அழகிரி, கடந்த 14 ஆண்டுகளாக கணவன் மனைவி போல திமுக கூட்டணி இருந்து வருவதாக தெரிவித்தார். காங்கிரசுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தற்போது தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வரவில்லை என வேதனை தெரிவித்தார். 2 மணி நேர கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கே எஸ் அழகிரி, திமுகவுடன் ஒன்றாக இணைந்து போட்டியிடுவோம், வெற்றியும் பெறுவோம் என தெரிவித்தார். கூட்டணி கட்சி தலைமையோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை தொடரும். விரைவில் இந்த பேச்சுவார்த்தை முடியும். நாங்கள் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிடுவோம், வெற்றி பெறும். அதாவது எப்பொழுதுமே கூட்டணிங்கிறதும் நட்புங்கிறது என்னன்னா சமமா இருக்கிறது தான். கொடுக்கறதெல்லாம் எடுத்துக்கிறதுங்கிறதோ அல்லது கொடுக்கவே மாட்டோம் செய்யுங்கிறதெல்லாம் அது கூட்டணிக்கு அர்த்தமாகாது. இதையடுத்து பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வீரப்ப மொய்லி, சனிக்கிழமைக்குள் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். காங்கிரஸ் இஸ் டோட்டலி யுனைடெட். யூ நோ இஃப் தேர் இஸ் எனி கிரீவன்ஸ் ஷி ஹஸ் ஆல்வேஸ் ஹர்ட் அண்ட் டேக்கன் சூட்டபிள் ஆக்ஷன். நோ நோ வீ வில் கெட் எ ரெஸ்பெக்டபிள் நம்பர், வீ வில் ஃபைட் ஃபார் இட்.
திமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் எழும்பூரில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மதிமுக மூன்றாவது அணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இடங்களை விட லட்சியமே முக்கியம் என்று கூறினார். குறைந்த எண்ணிக்கையா அதிக எண்ணிக்கையா என்பது அல்ல பிரச்சனை. அதான் தொடக்கத்திலே சொன்னேன், எண்ணிக்கையா லட்சியமா எது முதன்மையானது என்றால் லட்சியம்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதன்மையானது. ஆகவே அந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்கிற ஒரு உத்தேச பட்டியலை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடத்திலே அளித்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக தனி சின்னத்திலேயே போட்டியிடுகின்றன. மேலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளில் ஒன்றில் தனி சின்னத்திலும் மற்றொரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகிறது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுகவினர் இன்று மீண்டும் பேச்சு நடத்துகின்றனர். அப்போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் இன்றுடன் வேட்பாளர் நேர்காணல் நிறைவடையும் நிலையில் கொளத்தூர் தொகுதிக்கு விருப்பமனு அளித்துள்ள மு க ஸ்டாலினிடம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் இன்று நேர்காணல் நடத்தவுள்ளார். நேற்று துரைமுருகனிடம் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினாா்.